குட் மார்னிங் சாம்பியன்ஸ், வெல்கம் டு கேம்ஸ் இன் பயந்தர். நான் லட்சுமி அண்ணன், ஹி இஸ் கைஷ் அண்ணன். இன்றைக்கி நம்ம எஸ்எம்ல இருக்க ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து கேண்டிலீவர் வித் பாயிண்ட் லோட். கேண்டிலீவர் பீமில் வந்து த்ரீ எண்டில் வந்து லோட் ஆக்ட் ஆகும் போது கம்ப்ரசர் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்படி ஆக்ட் ஆகும் போது பீம் வந்து இந்த ஷேப்பில் வந்து பில்ட் ஆகும். ஸோ வந்து வாட்டர் ஃபைபரில் வந்து கம்ப்ரசர் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும், டாப் லேயரில் வந்து டென்ஷன் வந்து மேக்ஸிமமாக இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். கேண்டிலீவர் பாயிண்ட் லோடில் வந்து லோடு கொடுக்கும்போது அதில் பெண்டிங் மூமெண்ட் இருக்கும், அதனால மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து இன்சைடில் பாட்டம் ஃபைபரில் ஆக்ட் ஆகும். செகண்ட் கொஸ்டின் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் பாயிண்ட் லோடு. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து ரெக்டாங்குலர் பீமாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்டாங்குலர் பீமில் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகும்போது அது வந்து கான்கேவ் ஷேப்பில் இருக்கும். ஸோ வந்து இதில் வந்து டாப் ஃபைபரில் வந்து கம்ப்ரசிவும் பாட்டம் ஃபைபரில் வந்து டென்சைலாம் ஆக்ட் ஆகும்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளி சப்போர்ட்டட் பாயிண்ட் லோடில் வந்து கான்கேவாக இருக்கிறதுனால கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து டாப் ஃபைபரில் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பெண்டிங் ஈக்குவேஷன். பெண்டிங் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, MI = σ/Y = E/R. எம்ங்கிறது வந்து பெண்டிங் மூமெண்ட், ஐங்கிறது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சிக்மாங்கிறது வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ், ஒய்ங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சிஸ், ஈங்கிறது யங்ஸ் மாடல்ஸ், ஆர்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், ரேடியஸ் ஃபார்மா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரூட் ஆஃப் I/A. ஐங்கிறது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஏங்கிறது வந்து கிராஸ் செக்ஷன். R = √I/A. ஐன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஏரியா இரட்டை ஏரியா. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஏன் ரெக்டாங்குலர் காலமில் டெத்து இருக்கும், ரேஷியோ ஆஃப் டெத்து. ரேடியஸ் ஆஃப் வேரியேஷன் வந்து ரெக்டாங்குலர் காலமில் வந்து ரேடியஸ் வந்து 3:1 இருந்தால் அதோட டெத் வந்து என்ன ரேஷியோவில் இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம வந்து அதை வந்து R1/R2 = 3/1 எடுத்தோம்னா ரேடியஸ் ஆஃப் வேரியேஷன் ஆதோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா √I/A. அதை நம்ம I1A1 சொல்லி வச்சுக்கலாம். அதோட ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்டாக என்ன வரும் அப்படின்னா √D1² / √D2² வரும். ஸோ ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஃபைனலாகவும் 3:1 தான் வரும். ஸோ என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரேடியஸும் டெப்த்தும் வந்து சேமாக தான் இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ரேடியஸ் ஆஃப் ரேஷன் ரேடியஸும் டெப்த்தும் சேமாக தான் இருக்கும் பார்த்துக்கலாம். இஃபெக்ட் ரேஷியோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஆவரேஜ் ஷியர் ஸ்ட்ரெஸ். ரேஷியோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆவரேஜ் ஷியர் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3/2 × S/BD. எஸ்ங்கிறது வந்து சர்ஃபேஸ் ஏரியா, டெப்த். அதுவே ஆவரேஜ் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா வெறும் சர்ஃபேஸ் ஏரியா பை டெப்த் இன்டு டெப்த்னு வரும். ஸோ ஃபைனலாக கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரேஷியோ வந்து 1.5 வரும். பெண்டிங் ஈக்குவேஷன் 2D அப்ளிகபிள் ஃபார் பெண்டிங் ஈக்குவேஷன் வந்து எதுக்கு எதாவது அப்ளிகபிள் பண்ணாமல் அப்படின்னு பார்த்தோம்னா டக்டல் மெட்டீரியல் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா டக்டல் மெட்டீரியல் தான் ஈக்குவல் யங்ஸ் மாடுலர்ஸ் இன் போத் டென்ஷன் அண்ட் கம்ப்ரஷன் வந்து ஈக்குவல் யங்ஸ் மாடுலர்ஸாக இருக்கும். ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் சர்க்குலர் ஷாக். மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து சர்க்குலர் ஷாக்கு என்ன ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா 3:2 MBD³. அதில் எம்ங்கிறது வந்து பெண்டிங் மொமெண்ட், டெத்ங்கிறது இருக்குது. அதே வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் என்ன ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா 16 × 16T/5D³. டீங்கிறது வந்து டார்க்கு. இதில் ஃபைனலாக எல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரேஷியோ வந்து எப்படி இருந்தால் 2M/T வரும், 2 × bending moment / torque அப்படின்னு சொல்லி வரும். ப்யூர் பெண்டிங் மூமெண்ட் கண்டிஷன் ஃபார் பார்ட் ஆஃப் த பீம் ஆர் ஃபுல் பீம் என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து 2 equally ஸ்பேஸ்டு டவுன்வர்ட் கான்சன்ட்ரேட்டட் லோடாக இருந்தால் அங்கே வந்து ப்யூர் பெண்டிங் மூமெண்ட் இருக்கும். அண்ட் தென் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் வந்து 2 equally ஸ்பேஸ்டு ஆப்போசிட் மூமெண்ட்டாக இருந்தாலும் அங்கே வந்து ப்யூர் பெண்டிங் மூமெண்ட் தான் இருக்கும். கேண்டிலீவர் பீமில் வந்து எப்படின்னு பார்த்தோம்னா கிளாக் வைஸ் மொமெண்ட் ஆஃப் 3 இருந்ததுன்னா அங்கேயும் ப்யூர் பெண்டிங் மூமெண்ட் இருக்கும். ஓவர் ஹேங்கிங் பீமில் பார்த்தோம் அப்படின்னா போத் சைட் ஈக்குவல் ஓவர் ஹேங் சப்ஜெக்டட் டு ஈக்குவல் கான்சன்ட்ரேட்டட் லோட் அட் போத் 3 இருந்தாலும் அங்கே வந்து ப்யூர் பெண்டிங் மூமெண்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஷியர் அப்ளை டு பீம் நார்மலி ட்ரான்ஸ்ஃபர் ஷியர் அப்ளை ஆகும்போது அங்கே என்னென்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும், அந்த பீமில் என்னென்ன ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ.